ஃபுடீஸ் அவுட் தேர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோவா சீரீஸில் இந்த பஸ்ஸில் தான் ஏறி கிராண்ட் ஐலாண்டை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ 2100 ரூபாய்க்கு கிராண்ட் ஐலாண்ட் ட்ரிப்பை வந்து நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ அந்த ட்ரிப்பில் என்னென்ன காம்போலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அவங்க சொல்கிற இடத்துலேருந்தே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானம் வந்து லஞ்சு, அதுக்கப்புறம் பியர்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூபா டைவிங் இருக்குது, அப்புறம் டால்ஃபின் சைட் சீயிங் இருக்குது, அதுக்கப்புறம் 5 types ஆஃப் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாராசைலிங், அப்புறம் வாட்டர் ஸ்கூட்டர், பனானா ரைட், அது மாதிரி இன்னும் ஒரு 3 types இருக்குது. ஸோ காலையில் வந்து ஒரு 8:00 வந்து ஒரு பிக்கப் பாயிண்ட்டுக்கு வர சொன்னாங்க. அங்கே போய் நின்றுட்டோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறினாங்க. ஒரு 50 members கிட்டே இருந்திருப்பாங்க பஸ்ஸில். ஸோ நாங்கள் எல்லோரும் ஏறி ஒரு 1/2 hour வந்து கொண்டு வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணதெல்லாம் காட்டிட்டு போட்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ மார்னிங் போட்டில் ஏறிட்டு போயிட்டே இருக்கும்பொழுது காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு பனானா, அதுக்கப்புறம் சமோசா, அதுக்கப்புறம் பப்ஸ் மட்டும்தான் தந்தாங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, எல்லாம் ஓகே தான். ஸோ போட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ராவல் வந்து எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 to 1 hour வந்து ட்ராவலு. ஸோ சுற்றி முற்றி பார்க்குறதுக்கு வந்து சைட் சீயிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே ஹை ப்ளசன்ட்டிங்காக இருக்கும். அண்டு டால்ஃபின் சைட்டிங்னு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சுருப்பீங்க. டிவிலாம் பார்க்கும்போது அப்படியே கொத்து கொத்தாக டால்ஃபின் குதிக்கும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் கிடையவே கிடையாது. ஒரு ரேராக தான் எங்கேயாவது பார்ப்பீங்க. பட் கண்டிப்பாக டால்ஃபின் வந்து நானும் பார்த்தேன். பட் வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னா வந்து ஏதோ ஒரு தூரத்தில் வந்து ஒன்றே ஒன்று துள்ளிச்சு. ஸோ அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப வச்சுருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சி சிக்னஸ் வரும். ஏன்னா டைடில் வந்து மேலே கீழே போட் ஏறுறதுனால கண்டிப்பாக வந்து வயிற்றை வந்து பெறட்டும். ஸோ வாந்தி வந்து நிறைய பேர் எடுப்பீங்க. ஸோ அதுக்கு ஏதாவது சாக்லேட் வச்சுருந்தா கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. மேபி அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப லைட்டாக தராங்களோ என்னமோ. ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கூபா டைவிங் தான் வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து கிராண்ட் ஐலாண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து நிறுத்துவாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து அந்த ஸ்கூபா டைவிங்லாம் வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ ஸ்கூபா டைவிங் பண்ணுற வரைக்கும் வேறு யாராவது ஸ்கூபா டைவிங் பண்ணலனா தண்ணியில் குதிச்சு நம்ம விளாடலாம். ஸோ எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம். ஸ்கூபா டைவிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்பரை எழுதிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்கூபா டைவிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு கீழே குதித்து நம்ம எவ்வளோ நேரம் வேணால் இருந்துக்கலாம். ஸோ அது ஒரு ஃபன்னு. அண்ட் ஸ்கூபா டைவிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக்கேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் எக்ஸ்ட்ராவாக 200 rupees கொடுத்தா வந்து அவங்க ஒரு சூட் மாதிரி தரன்றாங்க. அந்த சூட் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து மேபி கடிக்கும், இல்லை வந்து ராக்கில் வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு 2.5 kilometers சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஜாக்கெட் தராங்க. அது 200 rupeesக்கு வாங்கிட்டு ஸ்கூபா டைவிங் போனோம். ஸோ இந்த ஷிப்லேருந்து அந்த ஷிப்புக்கு போனால் தான் ஸ்கூபா டைவிங் இருக்குது. அங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்கூபா டைவிங்க்கு. ஸோ அதை போயிட்டு இங்கேருந்து தான் வந்து கிராண்ட் ஐலாண்ட் உள்ளே போயிட்டு மீதி இருக்கிற வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் போனோம். பேராகிளைடிங்கோ சரி, ஸ்பீட் போட்டு அது இதுன்னு ஒரு 4-5 இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாட்டர் ஸ்போர்ட் போகலாம் தான் இருந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கேக்கிங் போகும்போது கை வந்து உள்ளே மாட்டிக்கிச்சு. அந்த ராக் ஒன்று இருந்தது. ஸோ அந்த கல் பக்கத்தில் கேக்கிங் போட் வந்து போய் நின்றுச்சு. ஸோ அதை இப்படி புஷ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது என்னாச்சுன்னா தம் ஃபிங்கர் வந்து நடுவில் மாட்டிக்கிச்சு. நடுவில் மாட்டிக்கிட்டு அப்படியே செம்ம ப்ளீட் ஆயிடுச்சு நடுவில் இந்த இடத்துல. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, புலபுலன்னு ரத்தம் அப்படியே வழிஞ்சிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு தெரில. நாளைக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருந்தது. நேற்று ஈவினிங் இந்த மாதிரி ஆச்சு கேக்கிங்கில். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் அப்புறம் தண்ணியில் நினைக்கக்கூடாதுனாங்க. ஸோ அதனால் வாட்டர் கேம் பிளான் வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ ஸ்கூபா டைவிங்கும் சரி, இல்லை மற்ற வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே இது ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெறும் ஐலாண்டுக்குள்ளே மட்டும் போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ 1000 rupees சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க இதுக்கு, வித் இன்க்ளூடிங் ஃபுட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட. அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவுமே ட்ரை பண்ண முடியாது போயிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஃப்ளை போர்ட்லாம் ட்ரை பண்ணலான்ட்டு. ஸோ ஃப்ளை போர்டு வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ 2200 பேசியிருந்தேன். பட் எல்லாமே எல்லா பிளானும் வந்து அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு. தெரில, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்லாம் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். மாரி மத்த ஓடி கட்ட தேகி. ஹியர் இஸ் ரெகுலேட்டர் ஹே அல்லாஹ்னி டீத் ஹோல்டர். ஆராம் சே தாத் சே பக்கட் கே ரக்னே கா ஹே. யூ ஹேவ் டு பைட் இட் டு டேக் நோ லிப்ஸ் மூவ்மென்ட். இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ஆஃப் ஆக்ஸிஜன் போத் ஃப்ரம் மவுத். மூ சே சாஸ் லேனே கா, மூ சே ஹி சோட்னே கா. आपने पाइप से जूस पिया होगा या आप स्मोक करते होगे, सेम प्रोसेस अंडर वॉटर. सिर्फ मुंह से ही लेने का, मुंह से ही छोड़ने का. फ्रीलना के
वो सेफ रखने का बिल्कुल करेक्ट है ये, ऐसे करने का अंडर वाटर, अगर ऐसे करोगे डायरेक्ट पानी अंदर जाएगा, वाटर गोज इनसाइड योर माउथ। ओके, पानी के अंदर बात नहीं कर सकते, क्योंकि मैंने प्रॉब्लम अंडर वाटर, दिस इज अप सिग्नल एयर, अगर आपको ऊपर आने का है कंफर्ट हो, ओके हो, ओके। स्विमिंग किसको भी आती है, स्विमिंग आती होगी आपको? नहीं आती है, करने का भी नहीं है। इफ यू नो स्विम, डू नॉट स्विम अंडर वाटर, ओनली डाइव मास्टर विल स्विम, नो स्विमिंग। ओके, स्विमिंग नहीं करने का अंडर वाटर। देखिए 2.5 mm का है, तो ये ना अपना नॉर्मल कपड़ा है ना, उससे ज्यादा हेवी कपड़ा रहता है फॉर द सेफ्टी पर्पस। ओके, वन बात तो जेलीफिश की वजह से, एक बात तो जेलीफिश की वजह से, सेकंड बात जो है, जो अंदर रॉक्स वगैरह रहते हैं वो आपको बॉडी का टच होने के बाद कटता है। ओके, शार्प रहता है ना वो, कट करता है बॉडी को पूरा। ठीक है, ஸ்கூபா டைவிங்கோட ரிவ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்கும்போது தான் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 30-40 seconds தான் வந்து உள்ளே கொண்டு போனாங்க, கீழே வரைக்கும் கொண்டு போனாங்க, பட் ஓகே. பட் ஆனால் வீராசாமியில் வர டிஆர் மாதிரி கையை இப்படி தூக்க அப்படி தூக்குன்ட்டு தூக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் கீழே போனீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ், நீமோ ஃபிஷ்ன்றதை நிறையா மாதிரி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூபா டைவிங் முடிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து திரும்பியும் போட்டில் ஏறி போக ஆரம்பித்தோம். அங்கே வந்து நான்வெஜ் வந்து கொடுத்தாங்க, இல்லை வெஜ்ஜு வேணும்னா வெஜ்ஜும் கொடுப்பாங்க. ஸோ லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக வந்து கிராண்ட் ஐலாண்டுக்கு ரீச் ஆக போகிறோம். ஸோ இதுதான் வந்து கிராண்ட் ஐலாண்ட். ஸோ தூரமாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த கரை தான் வந்து கிராண்ட் ஐலாண்ட் போயிட்டேன்னா தெரியும். ஸோ அது வரைக்கும் கிட்ட போயிட்டு இங்கேருந்து இன்னொரு போட்டில் மாறி அங்கேருந்து இறங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு என்னெல்லாம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து இது வர்த்தா இல்லையா அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். கிராண்ட் ஐலாண்டுக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ அந்த போட்டில் தான் வந்து இறங்கினோம், 45 minutes, பட் ஆனால் ரொம்ப நேரமே ஆச்சு. ஸ்கூபா டைவிங்க்கு வந்து இறக்குனாங்க நடுவில், நிறைய நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கூபா டைவிங் வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து போனாங்க, பட் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 1 minute தான் உள்ளே இறக்குனாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 500 rupees வந்து ஸ்கூபா டைவிங் வந்து ஒர்த்து தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த சைடு போனீங்கன்னா பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வாட்டர் கேம் எல்லாமே நடக்குது. ஸோ இதுதான் அந்த கிராண்ட் ஐலாண்ட். ஸோ ஓவரால் காம்போ வந்து 2200 போனோம். இதில் ஷிப்பில் மட்டும் வரத்துக்கு, இந்த போட்டில் மட்டும் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 கேட்குறாங்க, அதாவது எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தால். ஸோ ஸ்கூபா டைவிங் மட்டும் பண்ணால் 1700 கேட்குறாங்க. அண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் 5 ஸ்போர்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து பண்ணனா 2500. ஸோ நாங்கள் போனது வந்து 2200. நல்ல ஒரு போட் ரைடு, ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸு. அதெல்லாம் இப்படி இப்படின்னு அடிக்குது, கீழே ஜெல்லி ஃபிஷ்லாம் பார்த்தோம். அண்டு நிறையா அந்த ஃபைண்டிங் நீமோவில் வரும்ல, ஸோ அந்த மாதிரி மீன்லாம் நிறையா இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி அடிப்பட்டதுனால வாட்டர் கேம்ஸ்க்கு எதுவும் போக முடியல, ஸ்கூபா டைவிங்கும் போக முடியல. ஸோ காட்டுறேன் உங்களுக்கு வாட்டர் கேம்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கோவா எப்பயா வந்தீங்கன்னா அந்த ட்ராவல்ஸில் கேட்டு நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாங்க, வாட்டர் ஸ்போர்ட்ஸை வந்து பார்ப்போம்.
தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நாங்கள் வந்து ட்ரை பண்ணது. ஸோ இதில் வந்து ஃபைவ் டைப்ஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க. பனானா ரைடு பார்த்துருப்போம், அப்புறம் ஜெட்ஸ்கி, அதுக்கப்புறம் பம்பர் போட்டு, அதுக்கப்புறம் பேராசைலிங். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு அன்ஃபார்ச்சுனேட் விஷயந்தான். ஏன்னா நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா வெதர் வந்து ரொம்பவே சரியில்லை. ஏன்னா விண்டு வந்து செம ஹெவியாக வந்ததுனால பேராசைலிங் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அண்ட் அதனால் வந்து எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ போன எல்லாருக்கும் ஒரு 150 பேர் போயிருப்பாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஸோ நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைனா ரீஸ்கெடியூல் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நாளைக்கு வந்து கிளம்புறோன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நாங்கள் இதை புக் பண்ணியிருந்தனால எங்களால் ரீஸ்கெடியூல் பண்ண முடியல. ஸோ ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ எவ்வளோ ரீஃபண்ட் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 800 ருபீஸ் தந்தாங்க. பட் ஓவராலாக நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இந்த காம்போ வந்து ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். பட் நீங்கள் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரைடும் வந்து இங்கேருந்து ஒரு 50 meters கூட போக மாட்டாங்க, டக்கு டக்கு டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் இது ஒரு பெரிய ட்ராபேக். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக காசு கொடுத்து போனீங்கன்னா கண்டிப்பாக 3000 கிட்ட வந்துடும். ஸோ என்ன வந்து கேட்டிங்கன்னா 2200க்கு இது எல்லாமே சேர்த்து வர்த்தானா, கண்டிப்பாக வர்த்து தான். அண்டு இன்னொன்று வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா 800 rupees ரீஃபண்ட் வாங்கிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா இருக்கிற டைமில் யார் வேணால் போய் ஏறிக்கலாம், அந்த கேப்பில் வந்து 3 ரைடையும் முடிச்சிட்டாங்க. ஸோ ரீஃபண்டும் வந்துருச்சு, ரைடு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து கோவா வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள், காம்போவாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த காம்போவை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் மிடில் கிளாஸ் தமிழ் அப்படின்ட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்க்கும் வந்து போடுறேன், அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் பெலி. டாடா, பை பை.